ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ரகினன் அஃபீஷியல். அதாவது ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சரி 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 கமா அவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து எல்லாருக்கும் மானாவாரியாக வந்து காப்பிரைட்டை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நான் ஏதாச்சும் என் வாயிலேருந்து ஏதாவது வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்காகவே காப்பிரைட் போடுறாங்கங்க. என்ன பண்ண முடியும்? அதாவது நம்ம எம்ஜி அண்ணா ஆகட்டும், ஏடுடி அண்ணா ஆகட்டும், விஜய் சித்த அண்ணா ஆகட்டும், எல்லாருக்கும் உட்பட எல்லாருக்குமே வந்து காப்பிரைட்டை அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஏதாவது வந்து மியூசிக் ஆட் பண்ணுறோம் அப்படின்ற போது கொடுக்கலாம். ஆக்சுவலி காப்பிரைட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு வச்சிங்களேன், இப்போது இந்த வீடியோ சாங் இருக்குன்னு வச்சிங்க, இந்த வீடியோ சாங் அப்படியே காப்பி பண்ணி என் சேனலில் போடுறேன்னா அது காப்பி கண்டென்ட். ஸோ அதுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த பாட்டை அப்படியே தூக்கி ஏந்தில் அப்படியே போடுறேன்னு வச்சிங்க, அது காப்பிரைட். ஸோ அதை காப்பிரைட் கண்டென்ட் கொடுக்கலாம். இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு இன்ஸ்பயர் ஆகி நான் என் வாயிலேருந்து பாடுறேன்னு வச்சிங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஓல்ட் டிவி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தேன், அதில் வந்து ஸ்டார்டிங் வந்து வெள்ளி கீழமை அப்படின்னு பாடுவேன். இப்போ அந்த ஆட் கம்பெனி வந்து எனக்கு காப்பிரைட் கொடுத்தாங்கன்னா அது எப்படி? ஏன்னா வந்து நான் அது ஒரு இன்ஸ்பிரேஷனில் ஒரு பாடுறது. ஸோ அது வந்து காப்பிரைட் கண்டென்ட்டில் வராது, அது கிரிட்டிசைஸில் வரும். கிரிட்டிசைஸுன்றது வந்து இப்போ நான் பேசுகிறது வந்து வேறு யாராவது எடுத்து போட்டு நீ பேசுகிறது தப்பு இல்லைப்பா, எப்படி நீ இப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டால் என்னை எப்படி நீ தப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காப்பிரைட் கொடுத்தேன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? அதாவது வந்து நான் பண்ணுறது சரியோ தப்போ அதை வந்து இன்னொருத்தர் வந்து நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணுறது ரைட்டு அப்படின்றது வந்து சொல்கிறது தப்பே கிடையாது. அதை வந்து நான் வந்து காப்பிரைட் அப்படின்றத சொல்ல முடியாது, அது ஃபேர் யூஸ் பாலிசியில் அது வந்துடும். அதாவது எப்படின்னா அது கிரிட்டிசைஸில் வந்துடும். இப்போ கிரிட்டிசைஸுக்கும் காப்பிரைட்டுக்கும் நான் எதையும் சம்மந்தப்படுத்த விரும்பலை. ஸோ நம்ம வாயால் பேசுறது கூட காப்பிரைட் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி? இப்போ எம்ஜி அண்ணா சொன்னார்ல, ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து காப்பிரைட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார்ல. அப்புறம் நான் ஹலோ எவ்ரி ஒன்னு சொல்லிருக்கேன், உலகத்தில் எவன் ஹலோ எவ்ரி ஒன் சொன்னாலுமே அவன் வீடியோ வந்து நான் காப்பிரைட் அடிச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாமா, அவனுக்கு வர காசெல்லாம் நான் எடுத்துக்கலாமா? எம்ஜி அண்ணா வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை தாங்க பேசுறாங்க, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு, இது ரெண்டு வார்த்தையில் அப்படி என்னத்தை பார்த்துட்டாங்க தெரியல. பள்ளிக்கட்டுன்றது வந்து எல்லாம் சொல்கிற வார்த்தை தான், சபரிமலைக்கு அப்படின்றதும் எல்லாம் சொல்கிற வார்த்தை தான். இதை வந்து இது வந்து எங்கள் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் பண்ணியிருக்காங்க. சரி, அது ரெண்டுமே ரிலிக்ஸில் இருந்துச்சு, நீங்கள் கொடுத்தீங்க, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம ஏடுடி அண்ணா இருக்கார்ல, அவர் என்ன ரிலிக்ஸ் பண்ணார்? அவர் பாடின ரிலிக்ஸே தப்பு, அது அண்ணனே ஒத்துக்கிட்டாரு. நோய் நொடி இல்லாமல் வளர்க்க நான் என்ன பாடியிருக்கேன், நோய் நொடியின்றி வாழ்க, நோய் நொடியின்றி வாழ்க்கன்னு சொல்லியிருக்கேன். லிரிக்ஸே தப்பு, அப்ப அதுவும் லிரிக்ஸ் இல்ல, அது யார் லிரிக்ஸ்? ஏடா இதுக்கே காப்பிரைட் கொடுத்த. அவர் லிரிக்ஸ் தப்பா பாடினாலுமே அதுக்கும் காப்பிரைட், அது எப்படி? அதாவது வந்து நம்ம வந்து எல்லாம் ஹை ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு தான் காப்பிரைட். நம்ம வளர்ந்து வரவங்க, அதாவது நம்ம இன்னும் மான்டேஸ் கூட வாங்கலைங்க, மான்டேஸ் வாங்கின ஆளுக்களுக்கு தான், அதாவது வந்து நல்லா பெரிய ஆளாக பார்த்து, அது யூடியூப்பில் பெரிய ஆளாக இருப்பாங்களே, அவங்களுக்கு பார்த்து காப்பிரைட்டாக தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்மலாம் வந்து இப்போ வளர்ந்து வர கேட்டகரினால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பிரைட் தான் இருக்கும், ஒரு சில வீடியோ தான் காப்பிரைட் கண்டன் இல்லாமல் இருக்கும். எனக்கு இப்போ தான் கற்றுக்கிறேன், அதனால் வந்து இது இது காப்பிரைட்டில் இருக்குது. மேபி வந்து அது அதாவது இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எல்லாருக்கும் வந்து காப்பிரைட்டை அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க, இது மிகவும் தவறான விஷயம், அதை பற்றி சொல்லணுன்னா வந்தேன், சொல்லிட்டேன். இது அவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படின்றதுனால போடுறேன். இப்போ நான் போட்டு எனக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து நான் என்ன மான்டேஸ் கூட ஆகலை. வந்தால் தானே, ஏதாவது வந்தால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கிளைம் எனக்கு காசு வருது நீங்கள் அதை புடிங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கதறலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிற, அதாவது எம்ஜி அண்ணா ஆகட்டும், ஏடுடி அண்ணா ஆகட்டும், விஜய் சித்து அண்ணன் ஆகட்டும், எல்லாருமே வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா,
இப்போ அப்கமிங் யூடியூபர்ஸ்க்காக தான் பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது எந்த தப்பும் இல்லை. நானும் வந்து ஒரு அப்கமிங் யூடியூபர் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து அடுத்தடுத்து வந்து பரவக்கூடாதுன்னு அப்படின்றதுக்காக நம்ம எல்லோரும் தான் பேசி ஆகணும். நீ பண்ணுற, நீ உனக்கு தேவை, நீ பண்ணுற, நாங்கள் பார்த்துக்கு தானே இருக்கோம் அப்படின்ற போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து உங்களுக்கும் பிரச்சனை தான். நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் எல்லா யூடியூபர்ஸும் பண்ணுறாங்க. அதாவது என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சம்திங், ஏதாவது வார்த்தை வந்துடும் அப்படின்ற போது அதுக்கும் காப்பிரைட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி எல்லோரும் சொல்கிறது தான், நம்ம ஏ டு டே அண்ணன் ஆகட்டும், எம்ஜி அண்ணன் ஆகட்டும், விஜய் சித்து அண்ணன் ஆகட்டும், எல்லோரும் சொல்கிறது இதைத்தான். அதே தான் நானும் சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். அதற்காக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாதான் நடக்கும். பிகினிங் யூடியூபர்ஸே இதை போட்டால் தான் கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாம் என்ன நடக்குது, என்ன போகுது அப்படின்றது. காப்பிரைட் பற்றி தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காப்பிரைட்னா என்ன அப்படின்றது வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக விவரித்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து பருவதமலை வாக்ஸ் தான் வந்திருக்கணும். பருவதமலை விளாக்ஸ், பருவதமலை வளா அந்த விளாக்ஸ் தான் வந்திருக்கணும். அது ஏன் வரல அப்படின்னா இது அவ்வளோ சீரியஸான கண்டென்ட் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் இதை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இவ்வளோ அவசர அவசரம் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பருவதமலை விளாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சற்று நேரங்களில் இல்லை, சிறிது நாட்களில் வந்துவிடும். மேபி நாளைக்கே கூட டுமாரோ கூட வரலாம். இப்போ என்னென்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஆடியோ குவாலிட்டி ஆகட்டும், வீடியோ குவாலிட்டி ஆகட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த வீடியோ கம்பேர் பண்ணும்போது அந்த வீடியோ ரொம்ப லோ குவாலிட்டி, லோ ஆடியோ குவாலிட்டியாக தான் இருக்கும். அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்பிளான்டாக ஒரு விளாக் பண்ணதுனால டக்குன்னு பண்ணியாச்சு. மேபி வந்து நம்ம டெல்லி போகிறோம், கன்ஃபார்ம் இல்லை, போனால் அங்கேயும் ஒரு விளாக் பண்ணிவிட்டு உங்களுக்காக என்டெயின் பண்ணலான்ருக்கோம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்வோம். அப்படி செஞ்சிங்கன்னா நம்ம சேனலும் கொஞ்சம் மானிட்டைஸ் ஆகும், இந்த வியூஸ் கொஞ்சம் அப்படியே ஏற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா கீழே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வரல, இன்னொருத்த ட்ரை பண்ணுவோம். எப்படி வரலையே, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஏன் பண்ணுங்க, பண்ணாதானே கொஞ்சம் போவோம். மான்டேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க. பத்து மாடி வீடு கொண்ட சொத்து சகம் வேண்டாம், பட்டங்களை வாங்கி தரும் பதவியும் வேண்டாம், மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், உங்க பொண்ணை மட்டும் கொடுத்தா போதுமே.